சார்பாக நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் முகமது யாக்குப் அவர்களே, இங்கே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளே, இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளை, இறுதியாக சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை இருந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளர் அன்பு அண்ணன் வைதீன் சேர்கான் அவர்களே, இங்கே அனுமதி அளித்து பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களே, இந்த செய்திகளை உலகமெங்கும் பரப்பக்கூடிய ஊடக நண்பர்களே, ஆங்காங்கே இருந்து இவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று செய்யமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் தொப்புள்கடி உறவுகளான என் மாற்று மத சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேர் மீதும் அந்த ஓர் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று மீண்டும் ஒரு முறை பிரார்த்தித்தவனாக எனது இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பகினிய சகோதரர்களே, ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த தபரேஸ் அன்சாரி என்கின்ற 24 வயதை சார்ந்த 24 வயதுடைய அந்த தபரேஸ் அன்சாரி படுகொலை கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக நிகழ்ந்தது. அந்த படுகொலையை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு நகரங்களில ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த நேரத்திலே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே கோடிட்டு காட்டலாம் என்று எண்ணுகின்றேன். அன்புக்கினிய சகோதரர்களே, இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, ஒரு மிகப்பெரிய ஜனநாயக சக்தி உள்ள நாடு இந்தியா என்று இன்றைக்கு போற்றப்படக்கூடிய காலகட்டத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமக்கள் 120 கோடி மக்கள் தங்கள் விரும்பிய மதங்களை பின்பற்றலாம், தங்கள் விரும்பிய மார்க்கத்தை பின்பற்றலாம், கடவுளே இல்லை என்று நான் சொல்லலாம் என்பதற்கு இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உரிமையை வழங்கியுள்ளது. ஆனால் இன்றைக்கு நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, இன்றைக்கு தபரேஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 24 வயதுடைய இந்த அன்சாரி என்று தபரேஸ் அன்சாரி என்கிற சகோதரர் விடுமுறையில தன்னுடைய குடும்பத்தை சந்திப்பதற்காக அவர் விடுமுறையிலே வீட்டுக்கு வருகின்ற பொழுது இந்த காவி கும்பல் இன்றைக்கு அவரை மரத்திலே கட்டி வைத்து இன்றைக்கு ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி இன்றைக்கு தாக்கி இருக்கின்றார்கள் மக்களே. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நூற்றுக்கணக்கான கும்பல் சேர்ந்து அவரை தாக்கி இருக்கின்றார்கள். ஆனால் கேடுகட்ட நாய்களா என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஒரு அப்பாவிய சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை நீங்க வான் சொல்லியும் பேரை கேட்டு கெட்டி வச்சு நீங்க அவனை அடிக்கிறீங்க. இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு. ஒரு இந்து ஆர்எஸ்எஸ் காரன் போறான், அவனை புடிச்சு வச்சு நாங்க வந்து இங்க தாக்குனா எப்படி இருக்கோம். ஆக ஒரு அப்பாவே சொல்லக்கூடியவன, நீ ஒத்தேன, நீ மவன, நீ சரியான உன் அப்பனுக்கு பிறந்தவன் இந்தினா, நீ ஒத்தேன் அவன, நீ கை வச்சிருந்தாலே கடிச்சிருப்பாண்டா அப்பாவி. ஒரு 100 பேரும் சேர்ந்து நீங்க தாக்கி இருக்கீங்கள, என்ன நினைச்சு கொண்டிருக்கின்றீர்கள்?
இன்றைக்கு இந்தியாவில் இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சி வந்ததிலிருந்து இன்றைக்கு மாட்டுக்கிறியின் பேரால் இன்றைக்கு இந்த இந்துத்துவ கும்பல்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வெளியாட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மாமனா நீ வாழ, நீ தென்காசிக்கு வாழா, நீ தென்காசியில ஒரு செயல் இது மாதிரி செஞ்சு பாரு. இன்றைக்கு தமிழ்நாடு முஸ்லீம் கழகத்தினுடைய தொண்டர்கள் உன்னுடைய சொட்டை ஒழிப்போம். நாங்கள் பொறுமை காத்துக் கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. ஒரு அப்பாவே சொல்லக்கூடியவனை இன்றைக்கு நீங்கள் இந்த அளவுக்கு துன்புறுத்தினீர்கள் என்று சொன்னால், இதே போன்றுதான் அகலாக்கை கொண்டீர்கள். இன்றைக்கு பல்வேறு படுகொலைகள் இன்றைக்கு தன்னந்தனியாக செல்லக்கூடிய இஸ்லாமியர்களை இந்த இந்துத்துவ பாசித கும்பல் இன்றைக்கு வழிமறித்து கும்பல் கும்பலாக தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் கேட்கின்றேன், இது குறித்து இந்த பாரத பிரதமர் வாய் திறப்பாரா திறக்க மாட்டாரா? நரேந்திர மோடி அவர்களே, நடிகையுடைய திருமணத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள செல்லக்கூடிய இந்த பாரத பிரதமர் அவர்களே, இந்தியாவில் இருந்து பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சுற்றுலா செல்லக்கூடிய பாரத பிரதமர் அவர்களே, இன்றைக்கு அப்போது இஸ்லாமியர்கள் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இது குறித்து நீங்கள் ஏன் வாய் திறக்க மாட்டிருக்கின்றீர்கள்? இன்றைக்கு இது அழகாக என்னுடைய சகோதரி மேற்கு வங்கத்தை சேர்ந்த திரிணாமுல் காங்கிரசினுடைய எம்பி அழகாக சட்ட பாராளுமன்றத்தில் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? ஸ்ரீராம் என்று சொல்லக்கூடிய கோஷம் இந்திய தேசிய கீதமாது, நாங்கள் இந்தியர்கள்தான் என்பதை நிரூபிப்பதற்கு அதை சொல்ல வேண்டுமா? நீங்கள் இந்தியாவை இந்துத்துவ நாடா மாற்ற பார்க்கிறீரா என்று அழகாக கேட்டார் இவர் இந்து எம்பி. அவர் இப்படி பல்வேறு கேள்விகள் அவர் கேட்டார். என்ன கேட்டாரு? அதாவது வந்து பாரம்பரியமாக வாழக்கூடிய இந்தியர்களை பார்த்து நீ இந்தியனா அப்ப ஸ்ரீராம் சொல்லு. ஆனா வந்தேரிகளா கைவர் போன கால்வாயிலே வந்த வந்தேரிகள் எங்களை பார்த்து கேட்கின்றீர்களா இந்தியர்களா என்று இன்னைக்கு அவர் மேலும் அழகாக கேட்கின்றார். மத்திய அமைச்சர்கள் உங்களுடைய கல்வி சான்றிதழை வெளியிட தகுதி இருக்கிறதா என்று அந்த எம்பி கேட்காருங்க. பாராளுமன்றத்தில் எம்பி அந்த நரேந்திர மோடி இருக்கிறாரு. இந்த ஸ்மிருதி இரானி போலி கல்வி சான்றிதழ் வழங்கி உயர் நீதிமன்றத்தால் குற்று பெற்ற ஸ்மிருதி இரானி இருக்காங்க. யாரும் வாய்ந்து வைக்கல. உங்களுடைய கல்வி சான்றை வெளியிடுவதற்கு வக்கற்றவர்கள் நீங்கள் அப்பாவிகளை தாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அழகாக தன்னுடைய பாராளுமன்றத்தில் கருத்தித்ததை இங்கு நான் நினைவு கொள்கிறேன். எங்களுடைய நாட்டுப்பற்றை நீங்கள் சோதிப்பதாக இருந்தால் அன்றைக்கு சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்திற்காக போராடினவர் அதை வரலாற்றை எடுத்து பாருங்கள். இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு லண்டன் மியூசியம் இன்றைக்கு இங்கிலாந்தில் அதனுடைய அரசாங்கம் அதாவது ஆண்களாக வெற்றி பெற்றவருடைய வரலாற்று சின்னங்களை இன்றைக்கு லண்டன் மியூசியத்தில் இன்றைக்கு காட்சிப்படுத்தியிருக்கான். இந்தியாவில இருந்து யாரெல்லாம் நாங்க வந்து மோதலுக்கோ உண்மையிலே அவங்க எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் போராடினாங்க அப்படின்னு சொல்லி லண்டன் மியூசியத்தில் திப்பு சுல்தானுடைய வாழை அங்க வச்சிருக்காங்க. அங்க போய் பாரு, எங்களுடைய சுதந்திரத்தினுடைய தியாகத்தை அங்க போய் பாரு. ஆக இது போன்ற நிகழ்வுகள் தடுக்கப்பட வேண்டும். இந்த பாரத பிரதமர் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று இன்றைக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய அளவில் அதாவது வந்து என்ஐஏ இந்த தேசிய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய இந்த காவல் இந்த என்ஐஏ என்று சொல்லக்கூடிய இந்த காவல்துறையினர் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அமைதி பூங்கா இருக்கு. தமிழ்நாடு மிகப்பெரிய இன்றைக்கு இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழகத்தை இன்றைக்கு உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமித்ஷாவுடைய உத்தரவின் அடிப்படையில் இன்றைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா
இஸ்லாமிய இளைஞர்கள் ஏதோ பெரிய அளவில் தீவிரவாத சதியை செய்யற மாதிரியும் மிகப்பெரிய அளவில் அவர்களை நாங்கள் கைது செய்ய வந்திருக்கோம் சொல்லி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு பீதியை கிளப்பிட்டு இருக்காங்க. சரிப்பா என்னப்பா செஞ்சீங்க நீங்க சோதனை? இன்னைக்கு நாகையில சோதனை விட்டாங்க, சென்னையில சோதனை விட்டாங்க. சரி என்ன சோதனை இருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு இன்னைக்கு வெளியிட்டு இருக்க அறிக்கை பார்த்தா அந்த அணிகள வீட்டுக்கு சோதனையில போனாங்களாம். தீவிரவாதி வீட்டுக்கு போய் பார்த்தா 5 சிம் கார்டு இருந்துச்சா, 1 லேப்டாப் இருந்துச்சா, 5 சிம் கார்டு 1 லேப்டாப். ஆட வெக்கங்கிட்ட என்ன உனக்கு அறிவு இருக்கா? ஏ ஒரு சிம் கார்டு வச்சிருக்கிறது பெரிய குற்றமா? என்ன நீ என்ன சோதனை இட்டு என்ன வெளியிட்டீங்க? பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க 5 சிம் கார்டு இருந்துச்சு, வேற என்ன இருந்துச்சு, குரான் இருந்துச்சு, வேற என்ன இருந்துச்சு, சிடி இருந்துச்சு, லேப்டாப் இருந்துச்சு, வேற என்னங்க. அவர் பேஸ்புக் பயன்படுத்தினாராம். பேஸ்புக்ல ஏதோ இலங்கையில குண்டு வச்சவனுடைய வீடியோவை பார்த்தார் அவர் பேசினத. ஏடா மறப்பையில உலகத்துல இருக்க இன்னைக்கு உலக மக்கள் கூட பார்க்க முடியாத இது ஒரு குற்றமா? நான் கேட்கின்றேன் காவல்துறை என்னையே இன்னைக்கு தமிழக அமைச்சர் முதலமைச்சர் இது குறித்து விரிவான அறிக்கை கேட்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு இந்திய தமிழ்நாட்டில் அமைதி பூங்காவாக இன்னைக்கு இது நடந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் வழிவர கூடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குனீங்கன்னா மிகப்பெரிய விளைவுகளை இன்னைக்கு எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் கண்டித்தார்கள். இந்த எண்ணெய் என்னுடைய நடவடிக்கையை நிறுத்த வேண்டும், நிறுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போன்று இன்றைக்கு எண்ணெயை பிடிச்சிட்டு போய் 3-4 நாள் ஆகுது விசாரிச்சுட்டு அவங்ககிட்ட சொல்றாங்க பத்திரிகையாளர்கிட்ட என்னங்க விசாரிச்சு என்ன முடிவு? ஆமா விசாரிச்சிட்டோம். என்ன விசாரிச்சீங்க? இல்ல விசாரிச்சதுல அவங்களுக்கு ஒரே கொள்கை இருக்கு. என்ன கொள்கை இருக்கு? இல்ல அவங்க வந்து இந்தியாவில இஸ்லாமிய ஆட்சி கொண்டுறோம்னு நினைக்காம அதை பாருங்க. ஒவ்வொரு முஸ்லீமும் இந்தியாவில இல்ல உலகம் மூலம் அல்லாஹ்வுடைய ஆட்சி வரும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஒவ்வொரு முஸ்லீமும் இந்தியாவில உலகம் முழுவதும் இஸ்லாமிய ஆட்சி தான் நடக்கிற வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் ஒவ்வொரு முஸ்லீமும். அவங்க 14 பேர் இல்ல, ஒவ்வொரு முஸ்லீமும் இஸ்லாமிய ஆட்சி வரும் தான் நினைச்சுட்டு இருக்கோம். ஏனென்றால் அதுதான் நீதமான ஆட்சி, அதுதான் நியாயமான ஆட்சி. அதைத்தான் இன்றைக்கு எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஒவ்வொருவர்களாக சொல்லுகின்றோம். ஆக இந்த நடவடிக்கை நிறுத்தப்பட வேண்டும், கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நல்ல ஒரு வாய்ப்பு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக செங்கோட்டை நகர தலைவர் அன்பு சகோதரர் இஸ்மாயில் அவர்கள் கண்டன கோஷம் விடுவார்கள். அஞ்சமாட்டோம்
அடுத்தபடியாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் புதியமுடியை பற்றியவர்கள் கண்டன உரையாற்றவர்கள் அன்பிற்குரிய தவறுகளை காலாதாமத தருவி உங்களுடைய உரைகளை சுருக்கமாக முடித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம், அன்பார்ந்த சகோதரர்களே, நாட்டின் ஒருமைப்பாடு முக்கிய அவசியம். அதன் கருதி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் தென்காசியினுடைய மாவட்ட இந்த கழகத்தின் மாவட்ட தலைவர் யாக்கூப்பு அவர்களே இந்த மாவட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகிறதென்று இம்மாவட்டின் கண்டன உரையாற்றும் மைனி சேர்க்கான் மாநில செயலாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் என்பது அன்சாரி படுகொலையை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாட்டினுடைய சிக்கலேஷன் அதாவது ஒருமைப்பாட்டை குறைக்கும் வண்ணமாக ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதி இயக்கத்தினுடைய நாட்டின் சுதந்திர போராட்டத்தின் காட்டி கொடுத்த தலைவர்களின் கூட்டமான இந்த கூட்டத்தின் தலைவர்கள் கே ஸ்ரீராம் கே ஸ்ரீராம் என்று கூறி அவரவர் மதம் அவரவர் பின்பற்றுவார்கள் என்று அவர் இந்த நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையில் இந்த நாட்டினுடைய அதிகாரம் வரம்புகளை மீறி இந்த அப்பாவி முஸ்லீம்களை கொலை கொண்டு குறிவிக்கும் இந்த மத்திய அரசு எந்தவித நடவடிக்கை எடுக்காத சூழ்நிலையில் உள்ளது. ஆகையால் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாநிலம் தழுவிய போராட்டத்தை அறிவித்து இந்த மாநிலம் தழுவிய போராட்டத்தை அறிவித்து இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டை காப்பாற்றுவோம் என்று கூறி இந்த நாட்டுக்கு நாட்டினுடைய அமைதியை காக்க நாட்டினுடைய சுதந்திரத்தை அடிமையை சுதந்திரத்து போராட்டத்தினுடைய நாட்டினுடைய சிக்கலிசத்தை காப்பாற்றுவோம் என்று கூறி வாழ்த்துக்கு நன்றியோடு வருகிறேன். இஸ்லாமிய அடுத்தபடியாக தென்காசி உறுதிய பொருளாளர் பாப்பா சேட் அவர்கள் கண்டன பத்திவிடுவார்கள். அடுத்தபடியாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் அகமது ஷா அவர்கள் கண்டன உரையாற்றுவார். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மேற்கு மாவட்ட தென்காசி மாவட்ட தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற சார்பாக தப்ரேஸ் அன்சாரி அவர்களை படுகொலை செய்ததை கண்டித்தும் சிறுபான்மையினரான முஸ்லிம் இளைஞர்கள் மீது குறிவைத்து கைது செய்து கொண்டிருக்கின்ற எண்ணெய்களை கண்டித்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் முகமது யாக்கப் அவர்களே,
வரவுரையாற்றிய மாவட்ட பொருளாளர் முகமது பிலால் அவர்களே, மற்றும் கருத்துரையாற்றிய மாவட்ட துணைத் தலைவர் அப்துல் ரஹ்மான் அவர்களே, மாவட்ட துணைச் செயலாளர்கள் கடைநல்லூர் பாசித் அவர்களே, சங்கை திவான் அவர்களே, புளியங்குடி அப்துல் மஜீத் அவர்களே, மற்றும் பண்புடி செய்தலி அவர்களே, மனிதநேய மக்களுடைய மாவட்ட செயலாளர் பசிரோடி அவர்களே, மாவட்ட இளைஞரணி செயலாளர் சுக்கூர் அவர்களே, மாவட்ட தொழிலாளர் அணி செயலாளர் மாஸ் காஜா மைதீன் அவர்களே, இஸ்மத் மீரான் அவர்களே, முகமது ராசப்பா அவர்களே, மாவட்ட மருத்துவ சேவையுடைய செயலாளர் தீன் மைதீன் அவர்களே, கீழக்கலங்கல் அப்பாஸ் அவர்களே, மற்றும் எம்டிஎஸ் உடைய மாவட்ட பொருளாளர் அலி அவர்களே, உங்கள் அத்தனைவர் மீதும் அந்த இயக்க வல்ல இறைவனை சாந்தி சமாதானமும் எந்தர்கள் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய சமுதாயம் முகலாயர் ஆண்ட காலத்திலிருந்து 800 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டு முடித்தது. அந்த காலகட்டத்தில் ஆண்டு கொண்டிருந்த முகலாய மன்னர்கள் நினைத்திருந்தால் இந்த இந்தியாவை முழுக்க முழுக்க ஒரு முஸ்லீம் நாடாக மாற்றியிருக்கலாம். ஆனால் அன்று அவர்கள் பின்பற்றிய மன்னர் ஆட்சியாக இருந்தாலும் ஜனநாயகத்தை பின்பற்றினார்கள். மக்களுடைய மனங்களை புரிந்து கொண்டு ஆட்சி நடத்தினார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் எல்லா ஊர்களிலும் எல்லா மாநிலங்களிலும் எல்லா தேசத்திலும் இஸ்லாமிய ஆட்சியை நெறிமுறைப்படுத்தியிருக்கலாம், இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. முகலாயர் ஆட்சி காலத்தில் எந்த ஒரு வன்முறை நிகழப்படவில்லை. கொத்து கொத்தாக அன்றைய காலத்தில் சிறுபான்மை சமுதாயம் இந்துக்கள் கொலை செய்யப்படவில்லை. ஆனால் முஸ்லிம்கள் ஆண்ட இந்தியா, முகலாயர்கள் ஆண்ட இந்தியா இன்று முஸ்லிம்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலையில், சிறுபான்மையினருக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலையில், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலையில், தலித் சௌர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வெட்டக்கெட்ட, ஒரு மானங்கட்ட, ஒரு தரங்கட்ட, ஒரு மோசமான, ஒரு கீழ்த்தரமான, ஒரு படுபயங்கரமான, ஒரு கீழ்த்தரமான ஒரு மத்திய அரசு ஆண்டு கொண்டிருக்கிறது. இவருடைய ஆட்சி காலத்தில் சென்ற தடவை 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினார். அப்பொழுதும் மாட்டின் பெயரால் மனித உயிர்களை குறித்தார்கள். இப்பொழுது ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ஹிந்த் என்று சொல்லி மனிதனின் உயிர்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய மாற்று மத நண்பர்களே, ஒற்றுமையா இருக்கின்ற இந்தியாவில் RSS என்ற பயங்கரவாதம் அமைப்பும், BHP என்ற பயங்கரவாத அமைப்பும், சிவசேனா என்ற பயங்கரவாத அமைப்பும், பஜ்ரங்கல் என்ற பயங்கரவாத அமைப்பும் ஒற்றுமையை சீர்குலைத்து இந்த நாடு இந்த நாடு என்று அறிவிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு, இது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு, ஒரு சர்க்குல நாடு. யார் வேண்டுமானாலும், எந்த மதத்தை வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் பின்பற்றலாம். யார் வேண்டுமானாலும், எங்கு வேண்டுமானாலும் அவருடைய மதத்தை பிரச்சாரம் செய்யலாம், அவர் மதத்தை பின்பற்றலாம். யார் வேண்டுமானாலும், எங்கு வேண்டுமானாலும் அவர் மதத்தை வணங்கலாம். இந்தியாவில் உருவாக்கப்பட்ட சட்ட நீதி இதை மறைத்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அனைவருக்கும் ஒரே சட்டம், ஒரே நாடு என்று ஒரு மோசமான திட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவையே சண்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை சீர்குலைத்து சின்னாபுண்ணமாக்கி நாட்டை துண்டாட வேண்டும் முயற்சிக்கிறது இந்த பாரதிய ஜனதா அரசு. அன்பிற்குரிய மாத்மக நண்பர்களே, அருமை சகோதரர்களே, நாங்கள் வேண்டுவதெல்லாம், நாங்கள் உங்களிடம் வேண்டுக் கொள்வதெல்லாம், அண்ணன் தம்பியாக இருக்கின்ற நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும். மத துவேஷத்தில் இருந்து இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும். அண்ணன் தம்பிகளாக இருக்கின்ற நம்மிடத்தில் மத வெறி கொண்டு வருகின்ற சவால்களை நாம் எதிர்கொண்டு நிச்சயமாக இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்பதை நிரூபிப்போம் என்று கேட்டுக்கொண்டவனாக எனது உரைக்கு திரையிட்டு முடிகிறேன். வாயுதமான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக இளைஞரணி மாவட்ட பொருளாளர் அன்பு தலைவர் புளியங்குடி காவலன் அவர்கள் கண்டன வாசிக்கிறார். முழக்கம்
ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், அமமுகவின் ஆர்ப்பாட்டம், அமமுகவின் ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், கொடுமைக்கெதிரான போராட்டம், கொடுமைக்கெதிரான போராட்டம், பயங்கரவாதிகளை கண்டிக்கின்றோம், உங்கள் கொலைகளை ஊக்குவிக்கும் மோடி அரசை கண்டிக்கின்றோம். அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அராஜகத்திற்கு அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், பழைத்த இரவனை தவிர யாருக்கும் அஞ்ச மாட்டோம். அப்பாவியை கட்டி போட்டு அடித்துக் கொள்வது வழக்கமா? இப்படி செய்யும் தலைவர்களுக்கும் கெட்ட முழக்கமா? அடுத்தபடியாக இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் அன்பு சகோதரர் சேட் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. இங்கே அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் ஒரு மாபெரும் மக்களை உண்டு திரட்டி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் பழைய மக்கள் கட்சியும் சேர்ந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் எல்லோரும் தப்ரே சஞ்சாரி, தப்ரே சஞ்சாரி என்ற ஒரு கோஷத்தை எழுப்புகின்றார்கள். ஏன் இந்த தப்ரே சஞ்சாரியை மக்கள் ஏன் வரக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் ஏன் முன்னெடுத்து செல்கின்றார்கள்? அப்படி தப்ரே சஞ்சாரி யார் என்று இங்கு இருக்கின்ற சுற்றியிருக்கின்ற மக்களும் இங்க இருக்கின்ற லோக்கல் இருக்கின்ற எஸ்ஐஓ இருக்கட்டும், லாண்டாடுற காவல்துறை இருக்கட்டும், ஐபிஆர் இருக்கட்டும், ராவா இருக்கட்டும், இங்க யாரா இருக்கட்டும், ஏன் இந்த தப்ரே சஞ்சாரியை பற்றி ஏன் எல்லாரும் கொண்டு கூடுகிறார்கள், ஏன் அவரை பத்தி கூறுகிறார்கள் கேட்டால், அந்த தப்ரே சஞ்சாரி ஜார்க்கண்டை மாநிலத்தை சேர்ந்தவர். அவரை இந்த ஆர்எஸ்எஸ் பொட்ட நாயகர் காவிகள் அட போலித்தனமாக கேவலத்தனமாக கெட்டி போட்டு அவர்களை கெட்டி போட்டு ஜெய் ஸ்ரீராம், ஓம் ஸ்ரீராம், உமா ஸ்ரீராம் என்று அவர்களை கூற சொல்லி கொக்கரித்து அடித்து தும்பிருக்கின்றார்கள். ஆனால் அந்த சகோதரன் ஒருபோதும் மேலக்கோ அவன் சொல்றான், இந்திய சொல்றான் மேலக்கோ ஓவர் நையாயங்கிறான். அவன் என்ன சொல்றான், ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீராம் சொல்லுகிறான். இவன் என்ன சொல்றான், நான் அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன், ஸ்ரீராம் நையாயங்க மேலக்கோ அப்படிங்கிறான். அந்த வார்த்தை எனக்கு வாயில வராதுங்கிறான். அப்படி என்றால் அவர்கள் பெற்றோர்கள் அவர்கள் தாய்மார்கள் எப்படி வளர்த்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட வார்த்தை தாம் சாகப்போனான் தெரியும். அன்சாரி அவரை அழைத்துக் கொள்ள போகிறார்கள், தாம் சாகப்போகிறோம், துன்புறுத்தப்படுகிறோம், எல்லாம் செய்ய முடியும். அவருக்கு யார் நிலை வந்தது? பெருமானுடைய உற்ற தோழர் புகைப்பிரல்லான் அவர்களை கழுதுமரத்தில் ஏற்ற பொழுது அவர்கள் கேட்டார்கள், நீ பெருமானரை பற்றி தவறான நிலை, நாங்கள் உன்னை கழுதுமரத்திலிருந்து இறக்கிவிடுகிறோம் என்றால். ஆனால் அவர்கள் நான் மறைத்தாலும் சரி, பெண்மார்கள் மீது ஒரு உழுந்தைத்தாலும் சரி, நான் தாங்க மாட்டேன். ஏன் தாங்க மாட்டேன் என்றால் அப்படிப்பட்ட ஒரு கொள்கையில் இருந்த அந்த முஸ்லிம் உம்மத் அவருக்கு எப்படிப்பட்ட இதயத்தில் வலுவான எண்ணங்கள் இருந்தது. ஏன் இந்த பாஜக பாஜக கும்பல் அவர்கள் இந்த ஜெய் ஸ்ரீராம் என்று ஓட்டுமிட்டுகள் ஓட்டுமிட்டு அப்பாவி சொப்பாவில பிடித்து ஒரு அப்பாவி சொப்பாவில பிடித்து அடித்து துன்புறுத்தி இந்த வார்த்தை சொல்லுகின்றார்கள். அதன் எதிர்பெயராக பதவியின் பெயரால், மாட்டின் பெயரால், மாட்டு கறி என்ற பெயரால் கொன்று குவிக்கின்றார்கள். அடே நாய்கள், ஆர்எஸ்எஸ் நாய்களா உங்களிடத்தில் கேட்கின்றோம், டேய் ஓ முண்டாடி மரடி என்பதற்காக நான் பிள்ளை பெற முடியும் இருக்குமா? ஓ முண்டாடி மரடி என்பதற்காக நாங்க பிள்ளை பெற வர முடியுமா? உனக்கு மாட்டிலே குடிக்கிறதா? அது எங்களுக்கு உணவுறாது, அதனை எடுத்துலாம் அப்படி இல்லை என்றால் இந்த வார்த்தை சொல்லலாமா? அவர்களை நல்ல சிந்தித்துக் கொள்ளுங்கள். நாம் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று காரணம் நேரம், நான் நிறையாக பேச நினைத்தேன், காரணம் நேரம் கருதி முடிக்க முடியும் என்ற ஒரே முடிக்கின்றேன். காரணம் என்னவென்றால் இது வேறு எங்கேயுமில்லை, நான் ஒரு நாகை மாவட்டத்திலே அருகில் இருந்து ஒரு சகோதரர் பேஸ்புக்கில் போட்டார். அவரை
அவரிடம் ஒரு 50 பேர் சேர்த்து முகமூடி போட்டு மாட்டுக்கறி கிண்டல் அடித்தார்கள். எடுக்க மாட்டுக்கறி ஏன் போட்டா வேட்டிக்கு போட்டா என்று. அதனால் நன்றாக விளங்கிக் கொண்டு இருக்கின்ற இளைஞர்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் எதை கொண்டாலும் தாக்கலாம். இனி அப்படிக்கிட்ட ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் பயத்தை போட்டி என்று சொல்வார்கள், பொறுமையை கையாளுங்கள், பொறுமையை கையாளுவார்கள். பொறுமை எதன் கையாள வேண்டும்? நாம் அமைதியாக இருக்கும் பொழுது, நாம் அமைதியாக இருக்கும் பொழுது, நம்மளை யார் தாக்காம இருக்கும் போது நம்ம பொறுமையை சொல்லலாம். நாம் தாக போகிறோம், நாம் தாக போகிறோம், நாம் கொல்ல போகிறோம் நினைத்தால் நீங்கள் திருப்பி தாக்கிட வேண்டும். இதுதான் சரிய, இதுதான் உண்மை. காரணம் நான் சொல்லவில்லை, படிக்கிற இளைஞர்கள் குறிவைத்து, படிக்கிற இளைஞர்கள் குறிவைத்து என்ன என்ற மோசமான பாஜக பாசித்த ஒரு ஏஜென்ட், என்ன என்பது ஒரு ஏஜென்ட், இவர்கள் இளைஞர்களை குறிவைத்து என்கிறார்கள், தாக்குகின்றார்கள். எப்படி தாக்கு என்றால் என்ன என்றது, என்ன என்ற ஒரு யூஎப்பி ஆக்கின்ற ஒரு கொடுமை சட்டத்தின் மூலமாக வைத்து ஆகையால் இளைஞர்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நாம் அல்லாவே சார்ந்திருக்க வேண்டும். யார் நம்மளை தாக்கி, நாம் யாரை தாக்க வேண்டியதில்லை. காரணம் இஸ்லாம் வேலை வன்முறையோ அல்லது தீவிரவாதத்தை ஒருபோது இருக்கவில்லை. ஆனால் நம்மளை தாக்கினால், நம்மளை தாக்க நினைத்தால் அவர்களை தலையோடு வெட்டி எறிய வேண்டும் என்று அறிந்து கொள்கிறேன். மேலும் உறவுத்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், உறவுத்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன கோரிக்கை இருக்கின்றால், இந்த கூடுதல் வாயிலாக ஜெமினி முக்கிலே ஒரு ஜெமினி கடை, நம்ம தென்காசி ஜெமினி கடை முக்கிலே ஒரு சர்ச்சைக்குரிய எழுப்பி ஒரு கிட்டத்தை எழுப்புகிறார்கள். உளவுத்துறை அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், காவல்துறையை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் தென்காசி ஐயா ஆயுத அவர்கள் நன்றாக கரெக்டான முறையில் தென்காசி இந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருதரப்பிலும் கரெக்டான முறையில் முடிச்சு செய்தார்கள். இது எங்களுடைய இந்த தாமுகவுடைய ஆக்கப்பட்ட வாயிலாக கோரிக்கை வைக்கின்றோம். எம்மினி முக்கி ஒரு தேவையில்லாத இடங்களிலே அதை தேவையற்ற ஒரு தவறை எழுப்பித்தார்கள். அது கலவரமாய் அது பெரிய வன்முறை வர பொத்துக்களை கூடாததற்காக உங்களிடம் இந்த கோரிக்கையை வைத்துக் கொள்கிறேன். எனக்கு பேசுவதற்காக வாய்ப்பு தந்திருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் அன்பு அண்ணன் குறிமுடி முகமது அலி அவர்கள் கண்டன கோஷப்படுவார்கள். இறுதியாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில செயலாளர் அண்ணன் மைதில் சேக்கான் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன்.
தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தென்காசி மாவட்டத்தின் சார்பில் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் முகமது யாக்குப் அவர்களை இந்த எழுச்சி மிகு ஆர்ப்பாட்டத்திலே வரவேற்புரை ஆற்றிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக பொருளாளர் முகமது பிலால் அவர்களை இந்த கூட்டத்தில் எழுச்சுரை ஆற்றிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தென்காசி அகமது சா அவர்களை, எனக்கு முன்னால் கண்டன உரை ஆற்றிய மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அப்துல் ரஹ்மான் அவர்களை, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட துணை செயலாளர் பன்மொழி சையதரி அவர்களை, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட கழக செயலாளர் துணை செயலாளர் புளியங்குடி அப்துல் மஜீத் அவர்களை, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் கடையநல்லூர் பாசித் அவர்களை, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் விசுவை அப்துல் காதர் அவர்களை, இங்கே எனக்கு முன்னால் எழுச்சுரை ஆற்றிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட கழக செயலாளர் புளியங்குடி பசீர் ஒலி அவர்களை, எனக்கு முன்னால் இங்கே கண்டன உரையாற்றிய இந்திய தேசிய கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் சுலைமான் சேட் அவர்களை, எனக்கு முன்னால் இங்கே கண்டன உரையாற்றிய அன்புக்குரிய சகோதரர் முகமது ராசப்பா அவர்களை, எனக்கு முன்னால் இங்கே கண்டன உரையாற்றிய அன்புக்குரிய சகோதரர் இஸ்மத் மீரான் அவர்களை, இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர்கள், இளைஞரனுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அப்துல் சுக்கூர் அவர்களா, தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் மாஸ் ராஜா அவர்களே, பொருளாளர் அலி அவர்களே, சுற்றுப்புற சூழலினுடைய மாவட்ட கழக செயலாளர் வீராணம் ஷாஜகான் அவர்களே, மருத்துவ சேவை அணியினுடைய மாவட்ட கழக செயலாளர் சங்கை டீன் அவர்களே, எஸ்எம்ஐ மாணவர்களினுடைய மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் பாசித் அவர்களை, இஸ்மாயில் அவர்களை, வணிகர்களுடைய மாவட்ட பொருளாளர் நல்லவர் சேட் அவர்களை, தென்காசி ஒன்றியத்தினுடைய தலைவர் ஒன்றியத்தினுடைய செயலாளர் பிரேம் அலி அவர்களை, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மைதீன் அவர்களை, ஒன்றிய கழகத்தினுடைய பொருளாளர் பாபா சேட் அவர்களை, இன்னும் இங்கே வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து கிளையினுடைய தலைவர்களே, பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்த வண்ணமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இந்தியாவிலே நடைபெறக்கூடிய கும்பல் வன்முறைக்கு எதிராக நடைபெறக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம். அது என்ன கும்பல் வன்முறை? ஏறத்தாழ 2014 மோடி இந்தியாவினுடைய பிரதமராக அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து இந்த நாட்டினுடைய பிரதமராக அவர் ஆட்சி பொறுப்பேற்ற அதே நாளிலே கல்கத்தாவிலே முஸ்லிம்கள் அங்கே கும்பல் தாக்குதலால் முஸ்லிம்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, ராஜஸ்தானிலே மாட்டை கறவை மாட்டை அந்த மாடை சந்தையிலே போய் வாங்கி பால் விற்று பிழைப்பதற்காக தொழிலுக்காக வாங்கப்பட்ட ஒரு மாட்டை கொண்டு செல்ல காரணத்தினால் தெகல்கான் அவர்களும் அவருடைய மகன் இஸ்மாயில் அவர்களும் நடு ரோட்டிலேயே வைத்து அவர்களை பரியாயப்படுத்திய கொடூரம் இந்திய திருநாட்டில் நடைபெற்றது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜார்க்கண்ட்ல இன்னைக்கு கடுமையான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு நம்ம அன்பு சகோதரன் தல்வேஸ் அன்சாரி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது எப்படிப்பட்ட ஒரு படுகொலை என்று சொன்னால், அவரை காப்பாற்றுவதற்கு யார் வரவில்லை,
அவர் ஏற்கனவே மும்பையில வேலை பார்க்கிறாரு. மும்பையில பூனாவிலே கூலி தொழில் செய்யக்கூடிய ஒரு தோழன் இந்த தப்ரேஸ் அன்சாரி லீவுக்காக வர்றாரு ஜார்க்கண்ட்ல. பப்பு மண்டலம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில தன்னுடைய பெற்றோரை சந்திப்பதற்காக, தன்னுடைய இளம் மனைவியை சந்திப்பதற்காக, தன்னுடைய குழந்தையை பார்ப்பதற்காக வந்தார். அது என்ன தேச குற்றமா? அது என்ன பெரிய பாவமா? இந்தியாவில் இரவு நேரத்தில் அவர் சாலையில் வந்து கொண்டு இருக்கும் போது ஒரு சன் பரிவார கும்பல் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் அனுமான் என்று சொல்லி கோஷமிட்டு வாரு சாலையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த தப்ரேஸ் அன்சாரி தனது வாகனத்தை ஓரத்தை நிறுத்திவிட்டு சாலையில நின்றார். அவரை அழைத்து அங்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் போர்டு எலக்ட்ரிக் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் போர்ட்ஸ்ல கட்டி வைக்கப்பட்டு நீ பைக்கு திரும்பினாய், இந்த பைக்கு திருட்டு பைக்கு தான் என்று சொல்லி அவர் கொண்டு வந்த பைக்கையே திருட்டு பைக் என்று சொல்லி அவரை அடிக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ஜெய் ஸ்ரீராம் சொல்றா அப்படிங்கிறாங்க. அவர் நான் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் எவ்வளவோ அவர் மறுக்கிறாரு. அவரை கண்ட மாதிரி அடிக்கிறான், தலையில கம்பிய வச்சு குத்துறான், வலி தாக்க முடியாம ஜெய் ஸ்ரீராம் பாருங்களா. உங்க மதத்தை பரப்பதா இருந்தா அன்பை செலுத்தி பரப்புங்களா. உங்க மதம் புனிதம் என்று சொன்னால் அது சிறந்தது என்று சொன்னா அன்பை காட்டி பரப்புங்க. உண்மையிலேயே ராமர் இதை விரும்புவாரா? ஒரு வன்முறை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு ஜெய் ஸ்ரீசாம் என்று சொல்லுவதை உண்மையிலே ராமபெருமான் விரும்புவாரா? ராம பக்தர்கள் சிந்தித்து பாருங்கள். அதத்தான் கேட்கிறோம். ஒரு முஸ்லீம் அவனை போய் ஸ்ரீராம் சொன்னா இது ஆதிக்க சக்தி இல்லையா? இந்த ஆதிக்க சாரியை, இந்த ஆதிக்க சக்திகளை, இந்த சன் பரிவார கும்பரை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நாட்டினுடைய பிரதமர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், குஜராத்தில் கலவரத்தை நடத்தி பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்களை படுகொலை செய்யப்பட்டவர் தான் இந்திய திருநாட்டினுடைய பிரதமர். அவருக்கு ஒரு சான்று இருக்குது, மிகப்பெரிய ஒரு மனித கொடுவர் என்ற ஒரு சான்றை மோடிக்கு இருக்குது. இன்னைக்கு தேர்தலுடைய தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதாவும் கூட்டு அமைத்துக் கொண்டு முறைகேடாத ஒரு வெற்றியை பெற்று இன்று ஆட்சி பீடத்தை அமர்ந்திருக்கிறார்கள். ஆட்சி பீடத்தை அமர்வதற்கு முன்பாகவே நாடு முழுவதும் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதா இல்லையா? ஒரிசாவில முஸ்லிம்கள் தாக்கப்பட்டார்களா இல்லையா? அதத்தான் கேட்கிறேன். மேற்கு வங்கத்தில் முஸ்லிம்கள் தாக்கப்பட்டார்களா இல்லையா? ஏன் தாக்கப்பட்டார்கள், எதற்காக தாக்கப்பட்டார்கள்? தான் முஸ்லிம் என்ற ஒரு காரணத்துக்காகவா, அவன் பெயர் முகமது என்பதற்காகவா அவன் கொல்லப்படுகிறான்? இதுதான் இந்திய திருநாளா? கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் வச்சாங்க மோடிக்கு, மோடி அலைந்து மோடிக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் நம்முடைய கண்ணியத்துக்குரிய இந்த தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து மோடிக்கு எதிராக ஒரு ஆட்சியை, ஒரு எம்பிஐ உருவாக்கினார்கள். அதை போன்று இந்திய திருநாட்டிலே எல்லா மாநிலமும் இருந்தும் சொன்னா இந்த தாக்குதல் நடைபெறாது. என்ன கேட்கிறா? அந்த தங்கே சன்சாரி தாக்கப்படுவதை பார்த்த உடனே அந்த கிராமத்தினுடைய தலைவர் காவல்துறைக்கு போன் அடிக்கிறார். ஐயா, இங்க வன்முறை கும்பல் ஒன்று ஒரு முஸ்லீமை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள், உடனடியா வாங்க ஐயா. காவல்துறை உடனே வரல, அன்னைக்கு நைட்டு முழுவதும் வரல. நைட்டு முழுவதும் தப்ரேஸ் அன்சாரி சாலையில் கிடக்கிறார். ஏதாவது அந்த கிராமத்து மக்கள் காப்பாற்ற முயற்சி எடுத்தார்களா? இல்லவே இல்லை. காவல்துறை முயற்சி எடுத்ததா? இல்லவே இல்லை. மறுநாள் பகலிலே 2 மணி அளவிலே காவல்துறை வருகிறது. அந்த கிராமத்துடைய இன்ஸ்பெக்டர் குல்தீப் திரிவேதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர் அங்கே வருகை வந்து அவற்றை விசாரிச்சுட்டு அவர் தலைமையில மருத்துவமனைக்கு கூட்டு போறாங்க. இந்த மருத்துவமனைக்கு பப்பு மண்டலம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியினுடைய அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க.
அவருடைய சகாக்கள் அந்த சங்கர கும்பல் அப்படி அரக்க கூட்டமா? அதான் கேட்கிறோம். மருத்துவமனையில் 2 நாட்களாக நடந்தது. 18ஆம் தேதி ஜூன் 18, 19, 20, 21, 3 நாட்கள் சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கிறார்கள். அவருடைய சிகிச்சை அளிக்காம அவருடைய புண்ணுகள் எல்லாம், காயம்பட்ட அந்த புண்ணுகள் எல்லாம் அழுகுது. ரொம்ப சோர்வடைகள், மயங்கிக்க விழுறாரு. இதை பார்த்த உடனே ஜிஹெச் கொண்டு போறான். மாவட்ட தலைமை ஜிஹெச்க்கு காவட்டுறம் அழைச்சிட்டு போகுது. போய் அங்க போய் பார்த்தா 1 மணி நேரமா டாக்டர் வரல. 1 மணி நேரம் கழிச்சு ஒரு ஜிஹெச்ல, ஒரு மெடிக்கல் காலேஜ்ல, மருத்துவர்களே இல்லாத ஒரு மெடிக்கல் காலேஜா? அட பாவிகளா, முஸ்லீம்னா உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா, அவ்வளவு இலக்கணமா? டாக்டர் வந்து கையை பிடிச்சு சொல்றாரு, அவர் இறந்து இறக்கால 5 மணி நேரம் ஆயிடுச்சுங்கிற, சிறையிலேயே மரணம். என்ன நியாயம்டா, என்ன இந்த அநியாயம்? இந்த அநியாயத்தை கேட்டுதான் மக்களே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்காது. இந்த நாட்டில ஒரு இந்து கூட அநியாயமாக பாதிக்கப்படக்கூடாது. எந்த ஜாதிக்காரனும் அநியாயமாக பாதிக்கக்கூடாது. அதைத்தான் நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு நீதி வேணும், எங்களுக்கு வந்து அவர்களுக்கு தண்டனை கிடைக்கணும் கேட்கிறோம், அந்த குடும்பத்திற்கு நஷ்டம் வேணும்னு கேட்கிறோம், அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு வேணும்னு கேட்கிறோம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆகவே நீங்க சட்டம் ஒன்று வந்தா பாராளுமன்றத்தில் என்னையே கொண்டு வந்தான். சட்டம் என்ன தெரியுமா? ஆள் தூக்கி சட்டம். தமிழ்நாட்டை வந்து ஒருத்தரை குறிக்கணும்னு சொன்னா இந்த உள்ள டிஜிபி கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சட்டம் திருத்தம் கொண்டு வந்தான். மக்களவையில் நிறைவேற்றி விட்டாச்சு. மாநிலங்களவையில் தான் நிறைவேறலை. மக்களவையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டாச்சு. சண்பரிவர கூட்டம் தான் அங்க ஜாஸ்தியா இருக்கிறான். எப்படி சட்டம் தெரியுமா? தென்காசியில வந்து ஒருத்தனை கைது பண்ணி போனா யாரும் கேட்க முடியாது. லோக்கல் போலீஸ் கேட்க முடியுமா? மாவட்ட காவல்துறை கேட்க முடியுமா? மாநில காவல்துறை கேட்க முடியுமா? முடியாது. அவன் மாடு கூட்டு போய் அவன் வழக்க போட்டு அவன் மாட்டை அடைச்சி சரி தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சிருக்கானா? தமிழ்நாட்டை பிடிக்கிறவனா ஆந்திரா கொண்டு போயிடறான். ஆந்திரால பிடிக்கிறவனா ஜார்க்கண்ட் கொண்டு போயிடறான். ஏன்னா உறவினர் யாரும் பார்க்க கூடாது என்பதற்காக. எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு சட்டத்தை முஸ்லிம்களுக்கு எதிராக, தலித்துகளுக்கு எதிராக, நாட்டிலே போராடக்கூடிய மக்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை இயற்றி ஐயா என்ன எதிர்க்கிறோம் நாங்க? அந்த சட்டத்தை எதிர்க்கிறோம். இவருடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே தமிழகத்தினுடைய அரசு இந்த ஜார்க்கண்டில் நடைபெற்ற இந்த மிகப்பெரிய ஒரு பாதக செயலை, மிகப்பெரிய ஒரு படுகொலையை நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிக்க வேண்டும். அதைத்தான் நாங்க கேட்கிறோம். மத சார்பற்ற ஒரு நாடு என்று சொன்ன எல்லோருக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அந்த பாதுகாப்பு இருக்குதா? முகமது அகராஜ் கொல்லப்பட்டார. ஒரு ராணுவ வீரனுடைய தந்தை என்ன நீதி கிடைச்சி நாட்டில் கிடைக்கல. பெகல்கான் கொல்லப்பட்டார். இந்த ஜுனைத் கான் அவன் தெரியுமா? ஒரு பாருங்கள், ஜுனைத் கான் திருவரையை மரணம் செய்த ஒரு காபி டெல்லியில போய்கிட்டு இருக்காரு. என்னடா சாப்பிட்டேன்னு கேட்கிறான். நான் வந்து பிரியாணி சாப்பிட்டேங்கிறாரு. ஆட்டுக்கறி பிரியாணி தானே? இல்லங்க, மட்டன் பிரியாணி. ஆட்டுக்கறி பிரியாணி சொல்லி அந்த அடிச்சு கொள்வாரன்னு சொன்னான். என்னடா சட்டம் இருக்குது நாட்டில்? என்ன மனிதாபிமானம் இருக்குது? நீங்க அறக்கிறீங்களா? அதைத்தான் நாங்க கேட்கிறோம். நாட்டில் மனிதாபிமானம் செத்து போய்விட்டதா?
அவன் பெருநாளைக்காக துணி எடுக்க வந்த ஜுனைதுகான் படுகொலை செய்யப்படுகிறான் சொன்னான். ரயில்ல என்ன வேடிக்கை பார்த்தான்னு சொன்னான். மனிதாபிமானம் எங்கடா இருக்குது? அவனை காப்பாத்திக்க வேண்டாமா? அந்த ட்ரெயின்ல உள்ளவ அவனை காப்பாத்திக்க வேண்டாமா? அந்த சிறுவனை மனிதாபிமானம் சென்று விட்டது. சன் பரிவார சிந்தனை புகுந்து விட்டது. என்ன சன் பரிவார சிந்தனை? இந்து நாடு ஆக்கிரணும். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே கடவுள். ஆனா சொல்ற சித்தாந்தம் சரிப்பா. ஒரு நாடு ஓகே, ஒரு கலாச்சாரம் ஓகே, அதே ஒரு கடவுள். யார் அந்த கடவுள்? ராமர் தான் அந்த கடவுள். எப்படி சொல்லுவா? நீங்க 25 கோடி முஸ்லிம்கள் எப்படி இன்னொரு கடவுளை வணங்குவா? நான் உயிரை கொடுத்தாலும் கொடுப்பான தவிர இன்னொரு கடவுளை அவன் வணங்க மாட்டாங்க. அதுதான் இஸ்லாமியம். அதாவது உங்க மதத்தை சிறப்புக்குரிய மதம் என்று சொன்னா அன்பான முறையில போதிங்க, அன்பான முறையில பரப்புங்க, அதை மக்கள் பின்பற்றட்டும். வன்முறையை தூண்டி படுகொலையை நடத்தி கலவரத்தை ஏற்படுத்தி அதுலதான் உங்க மதத்தை வளர்க்கணும்னு சொன்னான். ஆதிக்க சக்தி ராமர் என்ற அந்த கடவுள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வணங்கக்கூடிய கடவுளா? கிடையாது. திருப்பத்தப்பட்ட மக்கள் வணங்க முடியுமா? முடியாது. யாருதான் வணங்க முடியும்? ஆதிக்க சக்திகள் தான் வணங்க முடியும். ஆகவே இந்த படுகொலையை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுது. நம்ம தமிழ்நாட்டில் நாகை மாவட்டத்தில் மாட்டுக்கால் வால் சூப்பு குடிச்சதுனால அந்த ஒரு இலைகளை சன்பொருளாளர் கும்பல் படுகாயப்படுத்திட்டான். தமிழ்நாட்டில் நம்ம நாட்டில் வரலாமா? நம்ம அமைதி பூங்கா வாய்ட்ட ஆனாலும் சன் பொய்வார்கள் இந்த அமைதியை பெறுப்பார்கள், இந்த அமைதியை சீர்குலைப்பார்கள். அவர்களுக்கு இரையாகி விடக்கூடாது. அங்கே கையில் அறிவிக்கிறார்கள். கையில நாளை தான் பார்த்தீங்கன்னா அமமுக இருந்து ரெண்டு பேர் ஏண்டா அடிச்ச முஸ்லீம்க கத்த அடிச்சேங்கிறான். பேரை கேட்டோம், பேரை கட்டோம் செய்யணும் என்ன அடிச்சோம்? என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆகவே நம்மளுடைய அரசு, இந்திய அரசு, இந்திய அரசு படுகொலை செய்யப்பட்டவன் தான் நீ தலைவனா இருக்கா? இந்திய அரசு கோரிக்கை வைக்கிறத விட தமிழ்நாட்டு அரசு மோடிக்கு ஜாகிரப்படக்கூடிய அரசு, அந்த அரசுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை கண்டிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அந்த குடும்பத்திற்கு நஷ்டேடு வழங்கப்பட வேண்டும் என்று கேட்கிறோம். குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை வைத்துதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஆகவே இங்கு வருகின்ற அனைவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தலைமையின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரனே, இறுதியாக கண்டன கோஷத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு பெறுவோம். அதுதான் கண்டன கோஷத்தை கொஞ்சம் வீரியத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் வீரியத்தோடு போட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விளையாட்டுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் வைத்திய அவர்கள் கண்டன கோஷம் விடுவார். கண்டிக்கின்றோம். அப்புறம் சஞ்சனியா படுகொலை செய்த சரி.
இறுதியாக மத்தியில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அன்பு தலைவர் அகமது அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள். அதற்கு முன்பாக மருத்துவ சேவை அணியினுடைய மாவட்ட துணை செயலாளர் அன்பு சகோதரர் தென்காசி நவாஸ் அவர்கள் கண்டனம் போட்டு வருவார்கள். செயலாளர் மைதி சேர்க்கான அவர்களுக்கும் தலைமை பொறுப்பு